25 படங்களில் என்னோட சேர்ந்து பயணம் செஞ்ச உங்கள் எல்லோருக்கும் மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும் நான் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு சண்டக்கோழி 2 எனக்கு சண்டக்கோழி 2 அப்படின்னு சொல்கிறத விட முதல்ல சண்டக்கோழி 1 பற்றி நான் சொல்லிடுறேன். அது எனக்காக எழுதப்பட்ட கதை இல்லை, ஒரு பிரபல நடிகருக்காக எழுதப்பட்ட ஒரு கதை. ஐ திங்க் விஜயோ சூர்யாக்காக எழுதப்பட்ட கதை. நான் தற்செயல அந்த கதை கேள்விப்படும்போது லிங்கு எனக்கு நீண்ட நாள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நண்பர். அப்பா படத்தில் அசிஸ்டண்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தாப்புல. ஸோ ஒரு உரிமையோடு வந்து இந்த கதை ஒரு ஒன்லைன் ஜிஜே சினிமா ஞானவேல் சாரும் ஜெயபிரகாஷ் சொல்லும்போது லிங்குக்கிட்ட போய் ஒரு பயங்கர ஒரு மனசை திடப்படுத்திக்கிட்டு அப்போ செல்லமே கூட ஒன்று ரிலீஸ் ஆகல போய் கேட்டேன், லிங்கு இந்த மாதிரி நீ ஒரு கதை வச்சுருக்கேன், அம்மா உனக்கு யார் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு லைன் கேள்விப்பட்டேன், அது வந்து நான் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுதுன்னு யோசிச்சாப்பில். அதுக்கப்புறம் வந்து நடந்த விஷயங்கள் எல்லோருக்கும் தெரியும், அந்த படம் நடந்தது. பூஜை ரூமில் இருக்கிற சாமியை நம்பினோம் இல்லையோ, இந்த சாமியை நம்பி என்னை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக என்னை வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாப்புல ஃபஸ்ட் பார்ட். அங்கே தான் தொடங்கிச்சு என்னோடய வாழ்க்கை. எல்லோரும் சொல்கிறது அதான் இந்த போல்ட்னஸ் தைரியம் ஒன்று, எனக்கு கொடுத்த தைரியம் இவன் தான். ஏன்னா 2 படத்தில் அவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு நியூ கமர், ஜஸ்ட் ஒரு ரேங்க் நியூ கமர், ஒரு 1st படம் முடித்தோடனே ஒருத்தர் கொடுக்குறது வந்து உண்மையிலே தைரியம் வேணும். அண்ட் அந்த படத்தில் பணியாற்ற கணல் மாஸ்டர் ஆகட்டும் எல்லோரும் வந்து கொடுத்த அந்த தைரியத்தில் வந்து எனக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோ இமேஜ் கிடச்சிது. தாவணி போட்ட தீபாவளின்ற பாடல் மூலிமா பட்டி தொட்டி வரைக்கும் என்னை வந்து போய் சேர்க்க வச்சுது. இன்னொரு மாநிலத்துலேயும் எனக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடச்சிது பந்தியம்குடி ரிலீஸ் ஆகும்போது. அதுக்கு எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இவங்க ரெண்டு பேர் நினச்சிருந்தா இவர் வந்து ஒரு பெரிய கதாநாயகனோட இந்த படத்தை எடுத்து அவர் வந்து சேஃபாக இருந்திருக்கலாம். எங்கள் அப்பா நினச்சிருந்தா அந்த ரீமேக் ரைட்ஸ் வந்து பெரிய தொகையை பல கோடிக்கு விற்று காசு சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் அவரோட ஆசை வந்து நான் ஒரு என் பையன் வந்து இந்த மாநிலத்துலேயும் தெலுங்கு மாநிலத்துலேயும் வந்து ஒரு ஹீரோவாக நான் நிப்பாட்டணும் அப்படின்ட்டு தைரியமாக வந்து ரிலீஸ் பண்ணார். முதல் வாரம் 2 கூட்டமே இல்லை, எல்லாரும் வீட்டில் திட்டணும், என்கிட்ட பெசாமல் வந்து வந்த விலைக்கு விற்றுருக்கலாமேனு கொஞ்சம் வெயிட் பண்ணு 3 பாருன்னு 3 வளமோதி வந்தாங்க கூட்டம். அன்னைக்கு வந்த அந்த விஷயந்தான் இன்னி வரைக்கும் என்னை காப்பாற்றிட்டு இருக்கு. அண்டு 25-24 படங்கள் முடித்து 25 படத்தில் உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். இட் இஸ் அது ஒரு சாதனையாக நான் அப்படின்னு நான் சொல்லலை. பட் 25th ஃபிலிம் எனக்கு 2nd பார்ட் ஆஃப் சண்டக்கோழி அமைஞ்சது தான் எனக்கு உண்மையிலே ஒரு ஸ்பெஷாலிட்டி. மறுபடியும் அதே சாமி தான் நான் நம்புகிறேன், பூஜை ரூமில் இருக்கிற சாமியோட இந்த சாமி தான் மறுபடியும் நான் நம்புகிறேன். எனக்கு இந்த 2 வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு படமாக, வெற்றின்றது ஒரு ஒரு படத்துக்கு தாண்டி ஒருத்தர் வந்து எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறது அடுத்த கட்டம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கும் ஒவ்வொரு நடிகருக்கும். அந்த வகையில் வந்து இந்த படம் வந்து லிங்குசாமி கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரம், இந்த பாலு என்ற கதாபாத்திரம் வந்து டெஃபினட்டாக ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு உண்மையிலே நல்லா இருக்கும்னு தோணுது. சண்முகராஜன் சார் சொன்ன மாதிரி இந்த காட் ஃபாதர் பார்க்கும்போது எங்களுக்கும் ஒரு ஆசை, இந்த மாதிரி ஒரு படத்தில் நடித்தா நல்லாயிருக்குமே, ஒரு சீரீஸாக நான் ஒரு 13-14 கழித்து எல்லோரும் சந்திக்கிறோம், வெவ்வேறு படங்களை சந்திச்சுக்கோம், பட் இந்த திரைக்கதை சந்திக்கும் போது ஒரு மெமரிஸ் அந்த இந்த சண்டக்கோழி 2 பண்ணும்போது உண்மையிலே காட் ஃபாதர் படத்தில் அந்த ஞாபகங்கள் தான் வந்தது. கீர்த்தியோட நடித்ததுக்கு மோர் தென் சந்தோஷம், எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா எனக்கு கீர்த்தி நான் உங்கள் படங்கள் நான் பார்த்துருக்கேன் தொடரி மற்ற படங்கள், பட் எனக்கு ஒரே ஒரு கிளிப்பிங் மாநாட்டி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி காட்டினாங்க, நின்று உட்காந்துட்டு இருந்தால் நின்று கை கொடுத்து கன்ஃபார்மாக வந்து இவங்களுக்கு நேஷ்னல் அவார்டு வரும்ன்ட்டு அன்றைக்கே சொன்னது, கண்டிப்பாக இவங்களுக்கு நேஷ்னல் அவார்டு வரும் ஒரு மரியாதை வந்தது. அதே சமயத்தில் இட்ஸ் லைக் எனக்கு ஒரு நல்ல நண்பரும் கிடச்சி இந்த படம் மூலிமா. பல எழுத்தாளர்கள் மத்தியில் ஒரு 12th கிளாஸ் நின்று பேசுகிறது கொஞ்சம் வெக்கமாக இருக்குது, இன்க்ளூடிங் கீர்த்தி சுரேஷும் ஒரு எழுத்தாளர் தான், அவங்களும் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் கீர்த்தி சுரேஷ் நான் இயக்க போகிறேன்னு இல்லையோ எழுதி வச்சுக்கோங்க, கீர்த்தி சுரேஷ் ஒரு இயக்குனராக வந்து உங்கள் முன்னாடி
Kandipa Nike Puranga. She's going to Enak Terenji, Keerthi will become a director before Vishal becomes a director. Dialogues by Linguswamy. அதை பாருங்க, எங்கே போனாலும் கீர்த்தி எங்கே போனாலும் வந்து லிங்கசாமி இருக்கணுன்றது அவர் ஆசைப்படுறார். எனக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹவ் ஒர்க் வித் கீர்த்தி சுரேஷ். எனக்கு எங்கள் அப்பா வீட்டில் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி செட்டில் வந்து ராஜ்கிரண் சார் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். அது வந்து இது உங்கள் அப்பா கேரக்டர் அப்படின்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவர் பக்கத்தில் நின்னாலே பக்கத்தில் சண்முகராஜ் சார், தென்னவன் சார் எல்லோரும் நிற்கும் போதே இது என் குடும்பம், இந்த குடும்பம் எப்படி செயல்படணும், எங்கே போகணும், யாருக்கு வணக்கம் வைக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் எனர்ஜி கிடைச்சிது. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லோரும், எனக்கு ஃபஸ்ட்டு வந்து லிங்கு கேட்டாப்பில் செகண்ட் பார்ட் வந்து சக்தி கேமராமேன் ஓகேண்ணா, உனக்கு யார் தோணுதோ நீ வச்சுக்கோப்பா, பெரியவங்க சின்னவங்க அப்படியே இல்லை, உனக்கு டேலண்ட் நம்பி நீ யாருக்கு நீ வாய்ப்பு கொடுக்குறியோ நீ வச்சுக்கோணும். அந்த வகையில் சக்தி வந்து அந்த நம்பிக்கை வச்சது வந்து வீண் போகலை, அதை விட ரெண்டு மடங்கு வந்து வேலை செஞ்சு கொடுத்துருக்காரு. Shakti is going to go places in the padam moolima, and I can always depend on my friend, my brother Praveen Kale. First response vandu lingukke theriyadu, first response in the padatha enak sonnadu vandu or thayaripalara Praveen da, indha padam vandu periya vetri adeyunnu Praveen da enak sonna appala paatha odane. And matrapadi kavingargal ellorum vandu enakku unmeyile enakku romba sandoshama irukku. Nadigena indha travel la na satyama assistant director இன்றைக்கி ஒரு இயக்குனராக வரணுன்றது நோக்கத்தில் தான் இருந்தேன். பட் ஒரு நடிகனாக இத்தனை எழுத்தாளர்கள் மத்தியில் அறிவுமதி சார், பிறைசூடன் சார் அவங்ககிட்ட உட்காந்துருக்காரு, நல்ல மனிதர் சந்திச்சதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஜோ மல்லூரி சார், எல்லா கவிஞர்கள், அனைத்து நண்பர்கள், ஏகாதசி எல்லோரும் வந்து எனக்கு, அதாவது கிள்ளி பார்ப்பேன், எனக்கு ஒரு பெருமையாக இருக்கும் சில நேரத்தில். பிரபு சாரோட நடிக்கும்போது, இல்லை ராஜ்கிரண் சாரோட நடிக்கும்போது, இல்லை பாலா சாரோட இயக்கத்தில் நடிக்கும்போது எனக்கு நான் அப்பப்போ கிள்ளி பார்ப்பேன். சார், எனக்கும் ஒரு சவுத் இந்தியாவில் எனக்கு ஒரு பிளேஸ் கிடச்சிருக்கு, ஐ எம் என்ஜாயிங் தட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சண்டகோழி 2, பந்தியம்கோழி 2 ரெண்டுமே வந்து இட்ஸ் கோயிங் டு ரிலீஸ் ஆன் அக்டோபர் 18, ஆயுத பூஜை அன்னைக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு த பிக்கெஸ்ட் ரிலீஸ் அப்படின்னு நான் பெருமையாக சொல்லுவேன். லைக்கா நிறுவனம் மூலிமா, பென் நிறுவனம் மூலிமா வந்து ஸ்க்ரீன் சீன் வந்து அவங்க தமிழ்நாடு தியேட்டருக்கு வாங்கியிருக்காங்க. ஐ திங்க் தமிழ் தெலுங்கு ரெண்டும் சேர்த்து வேர்ல்டு வைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பிரிண்ட் போட்டு இது ஒரு கோலாகலமான ஒரு திருவிழா மாதிரி ஒரு ரிலீஸ் இருக்க போகுது. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட். எனக்கு திரும்பவும் ஒவ்வொரு மேடையிலையும் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுவேன். முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பணியாற்ற அனைத்து கலைஞர்களுக்கும், நடிகர்களுக்கும், நடிகைகளுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு வேண்டுகோள் அவ்வளோதான். இது வந்து இந்த அனலரிஸ் மாஸ்டர் வந்திருக்காரு, அவரோட எனக்கு ஃபைட் மாஸ்டர்ஸ்னாலே எனக்கு வந்து அந்த பயம் போனதுக்கு காரணமே இப்படிப்பட்ட ஃபைட் மாஸ்டர்ஸ் பார்க்கும்போது 100 தையல் ஆயிடுச்சு. கனல் கனல் மாஸ்டர் மூலிமா எந்த தையலும் வரல, அது சாரி அனலரசு மாஸ்டர் மூலிமா எந்த தையலும் வரல, கனல் கனல் மூலிமா தான் வெற்றிகரமாக 100 தையல் வந்துருச்சு உடம்பில். என்னை எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பட் நான் போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் இப்போது ஒரு தயாரிப்பாளர் சங்க தலைவராக நான் உங்ககிட்ட பத்திரிகை நண்பர்களுக்கு நான் மறுபடியும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தயவு செய்து ப்ளீஸ் ஒரு 3 நாள் கழித்து ரிவ்யூ பண்ணிங்கன்னா சின்ன திரைப்படங்களும் பெரிய திரைப்படங்களும் ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் கிடைக்கும். நான் இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். எஸ் இது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன், இது உங்களோட லிபர்ட்டி. நீங்கள் படம் காசு கொடுத்து படம் பார்த்துட்டு அந்த படத்தை வந்து எப்படி சொல்லணுன்றது நான் குறிப்பிட்ட சில நபர்கள் மட்டும்தான் சொல்வேன், என்டையர் ஃப்ரெட்டர்னிட்டி நான் சொல்ல. அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு நான் மறுபடியும் வேண்டுகோளாக வைக்கிறேன், தயவு செஞ்சு ஒரு 3 நாட்கள் கழித்து உங்கள் ரிவ்யூவை நீங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லாரோடும் ஷேர் பண்ணிக்கலாம். அது ஒரு வேண்டுகோள் தான். ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு தயாரிப்பாளர், அது நல்ல படமாக இருக்கலாம், சில நேரத்தில் கெட்ட படமாக இருக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி, பட் எல்லோரும் மனிதர்கள் தான், அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா அந்த 3 நாட்களில் வந்து காப்பாற்றுறதுக்கு, அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், தமிழ் திரையுலகமும் நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி சார். சார், படத்தில் முக்கியமான கேரக்டர் நடித்த வரலட்சுமியை பற்றி யாருமே பேசலையே, என்ன கோபம்? என்னென்னா
ஆட்டோமேட்டிக்காக வரு பற்றி பேசும்போது அந்த ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது வரு வரலட்சுமியோட கேரக்டர் இந்த படத்தில். லால் சார் பற்றியும் வரலட்சுமி பற்றியும் குறைவாக சொல்கிறது பெட்டர்னு லிங்குசாமி சொன்னாப்ல. அதனால தான் இது இதை தாண்டி ஒரு விஷயம் நான் அந்த சஸ்பென்ஸ் உடைச்சு ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரே சொல்லிட்டுமா, இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வெளில வரும்போது எங்களெல்லாம் மறந்துடுவீங்க, வரலட்சுமி மட்டும்தான் மைண்டில் இருப்பாங்க. நான் அது உறுதியாக நான் சொல்கிறேன். நான் அது சொல்லக்கூடாதுன்னு நினச்சி தான் சரி உற்சாகமாக அது சொல்லிட்டேன்னா அப்புறம் வில்லிங்க என்ன திட்டுவான்னு அவரோட பர்மிஷனோடு நான் சொல்கிறேன். ஒரு நல்ல கதாபாத்திரம், அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்களே உணர்வீங்க. விஷால் சார், இது விஷால் மக்கள் இயக்கம் ஆரம்பித்த பிறகு வரக்கூடிய முதல் படம். அந்த படத்தில் இந்த கொடி வருமா, விவேகம், விடாமுயற்சி, வித்தியாசம் இதெல்லாம் வருமா, அதோடய கொள்கைகள் வந்து அந்த படத்தில் எங்கேயாவது பிரதிபலிக்குமா, படம் போடுறதுக்கு முன்னால் உங்களை பற்றி அந்த கிளிப்பிங்ஸ் எதாவது வருமா? அது கட்சி இல்லைங்க, அது அது இயக்கம். அது கட்சினா வந்து எங்கேயாவது கேப்பில் கூட நம்மளை பற்றி சொல்லிக்கலாம். இது இயக்கம், அந்த செயல்பாடு தான் சொல்லணும். நம்ம வந்து எங்கேயுமே திணிக்கக்கூடாது. இந்த படத்தில் வந்து திருவிழா கொடி இருக்கும் தவிர என்னோட கொடி இருக்காது. அவ்வளோதான். அந்த படத்தில் எங்கேயுமே தெரியாது, தெரிஞ்சால் கூட வந்து கிராஃபிக்ஸில் அழிச்சிருவோம். நீங்கள் சாமி கருணாசு இல்லை அது சி ஃப்ரீடம் ஆஃப் இப்போ தான் நான் சொன்னேன், இப்போ தான் சொல்லி முடித்தேன். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்ன்றது கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. பட் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, ஒரு எல்லைக்குள்ளே இருக்கணும், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் என்ன பேசணுன்றது. மேபி அது வந்து அந்த எல்லையை தாண்டினதுனால அது வந்து சட்ட ரீதியாக வந்து அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்ற அளவு ரீதியில் தான் நான் பார்க்குறேன் அந்த விஷயம். ஒன் பை ஒன் அதே கேள்விதான் நானும் கேட்டேன், அதே கேள்விதான். இது வந்து ஹெச் ராஜா சாரோ இல்லை வந்து எஸ் வி சேகர் சாரோ இல்லை வந்து யாராக இருந்தாலும், நாளைக்கு விஷாலே வந்து ரொம்ப தரைக்குறைவாக பேசினா கூட வந்து என்ன அரெஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதே கேள்வி கேட்பீங்க. அதே தான் வந்து நீங்கள் எனக்குள்ளே இருக்கிற மைண்ட் வாய்ஸை நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது வந்து அதான் சொன்னேன், ஒரு எல்லை, ஒரு ஒரு எல்லை தாண்டி வந்து நீங்கள் அளவுக்கு மீறி அது தாண்டி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மாட்டிப்பீங்கன்னு தெரியும். கருணாஸ் வந்து முந்திக்கிட்டாருன்னு நான் சொல்லுவேன். அந்த அரெஸ்ட்டில் வந்து கருணாஸ் முந்திக்கிட்டாருன்னு தான் நான் சொல்ல முடியும். இல்லை, நான் தான் நான் குறிப்பிட்ட சில நபர்கள் தான் நான் சொன்னேன். நான் எல்லோரும் சேர்ந்து நான் சொல்லலை. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா டிஜிட்டல் சார்ந்த குறிப்பிட்ட சில நண்பர்கள் தான் நான் சொல்லுவேன். பத்திரிகை டெய்லி நியூஸ் பேப்பர்ஸோ இல்லை வந்து தொலைக்காட்சி நிறுவனங்களோ நான் அப்படி சொல்லலை. குறிப்பிட்ட சில நண்பர்கள் டிஜிட்டல் மீடியா சார்ந்தவர்கள், அவங்களுக்கு என்னோட வேண்டுகோள் நான் சொன்னேன். பைரசி சைட்ஸ் வந்து அதான் சொல்கிறேனே, ஏன் நாங்கள்லாம் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறோம்? சிம்பிள், இந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்தால் நாங்கள் பாட்டு நடிச்சுட்டு போவோம். அந்த மாற்றமே வர மாட்டேங்குது. அந்த மாற்றத்துக்காக தான் நாங்களும் போராடிட்டு இருக்கோம். இந்த பைரசின்றது ஒரு ஒரு சாதாரண எங்கே நாங்கள் யோசிக்கிறவர்கள் சைபர் கிரைம்ன்றது 10 மடங்கு ஒரு பெரிய விஷயம். அவங்க நினச்சாங்கன்னா ஒரே நாளில் சைபர் கிரைம் அது அந்த பைரசின்றதை ஒழிச்சு கட்டலாம். பட் ஏன் நடக்க மாட்டேங்குது எங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. தமிழ் சினிமா துறைன்ட்டுல இந்தியன் சினிமா துறையக்கே இப்போ பல கோடி ரூபாய் நஷ்டம். அது அரசாங்கம் வந்து உணர்ந்து அது வந்து ஒரு கை கொடுத்தாங்கன்னா ஒரே நாளில் வந்து அழிச்சிடலாம். இல்லை பைரசி, சி நான் ஒரே ஒன்று சொல்கிறேங்க, இப்போ நீங்கள் வந்து டாஸ்மாக் இருக்குது பக்கத்துலேயே சாராயம் திருட்டுத்தனமாக சாராயம் விற்றா வந்து அது சரியா அப்படி சொல்ல முடியுமா? கவர்மெண்ட்டு சட்டப்பூர்வமாக வந்து அந்த டாஸ்மாக்ன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட டாஸ்மாகில் விற்கிறாங்க. அது அதிகாரபூர்வமாக விற்கிறது. ஆனால் பக்கத்தில் வந்து சாராயம் காட்சி விற்கும்போது அது தவறுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான். இல்லை, சி தட் பர்சன்டேஜ்ன்றது லெட்டர்ஸ் நாட் கோயிங் டு தட். ஒரு க்ரைம் இஸ் அ க்ரைம். நான் வீட்டுக்குள்ளே போய் ஒரு வளையல் திருடினாலும் சரி ஒரு ஒட்டியானம் திருடினாலும் சரி திருட்டு திருட்டு தான், அவ்வளோதான்.
திருட்டு திருட்டு அது ஒழிச்சு கட்டணும். அது எவ்வளோ சதவீதம் வந்து ஒரு குடும்பத்துக்கு பாதிக்கிறது, ஒரு படத்துக்கு பாதிக்குது, அதெல்லாம் அலசி பார்க்கக்கூடாது. அந்த திருட்டை ஒழிச்சு கட்டணும், அது அதுதான் முக்கியம். தட்ஸ் வாட் வி ஆர் லுக்கிங் அட். ஏன்னா ஒரு சினிமா நீங்கள் சொன்ன மாதிரி தியேட்டருக்கு வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து பார்த்துருவாங்க, எப்படி வந்து வேணாலும் வந்து பார்த்துருவாங்க. பட் அதை தாண்டி வந்து சில விஷயங்கள் அது அதெல்லாம் ஒழிச்சு கட்டணும்னா இன்னும் செழிப்பாக இருக்கும் சினிமா. ஏ சும்மா இருப்பா, 25 வயசானவ மாதிரி ஆகிட்டேன். 25 படம் செய்யக்கூடாதா? கதாநாயகிகள் காதலிக்க கூடாது. இல்லை அப்படி இல்லை, செய்யக்கூடாதுன்றது ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது நல்ல விஷயங்கள் தான் தேவை கற்றுக்கும். அனௌன்ஸ் பண்ணிட்டோம், நான் என்னோட அறிவிப்பு வரும் கண்டிப்பாக சார். சண்டகோழி 3 வந்து உங்களோட ஆதரவோடு இந்த படம் வெற்றிகரமாக ஓடிடுச்சுன்னா நானே மறுபடியும் லிங்குசாமி ஆஃபீஸு வாசலில் வந்து கீர்த்தியும் நானும் சேர்ந்து போய் நிற்போன்னு நினைக்கிறேன். எப்போ வந்து இந்த குடும்பம் மறுபடியும் சேரப்போகுது, எப்போ படப்பிடிப்பு போக போகிறோன்றது சொல்லிடுவோம். ஆனால் ஒரு விஷயம், இந்த 2 பாகம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அது அடையும் போது லிங்குசாமிக்கு வந்து 3 பாகமோட கதையும் திரைக்கதை எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பாதை அமைச்சு கொடுக்கிறது இந்த செகண்ட் பார்ட். அதான் சட்டம், அதான் அவங்க எடுக்கிறாங்களே. இப்போ நடிகர் சங்கம் சார்பாக வந்து நாங்கள் வந்து அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு, இப்போ நான் அநேகமாக நாளைக்கு வேலூர் போய் கருணாஸ் பார்க்குறதுக்காக போனாலும் போவேன். பட் இட் இஸ் அவரோட தனிப்பட்ட ரீதியில் கட்சி ரீதியாக அவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இப்போ நீங்கள் அந்த அரவிந்தன் டிசின்றவர் வந்து என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து அவரை பற்றி நல்லா தெரியும், எனக்கு சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு கேஸில் வந்து ரொம்ப சின்சியராக ரொம்ப வந்து இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு, ஏன்னா நான் கண்ணால் பார்த்தா நான் அவரோட தொலைபேசியில் பேசினதுனால நான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். ஒரு முக்கியமான ஒரு சோஷியல் காஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கதை. ரேப்புன்றது வந்து ரொம்ப சுலபமாக ஆயிடுச்சு இந்த சமுதாயத்தில். ரேப்புக்கு வந்து கடுமையான ஒரு தண்டனை வரணும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்தில், ஒட்டுமொத்த சமுதாயத்தோட கருத்து. கேபிட்டல் பனிஷ்மெண்ட், டெத் பெனால்ட்டி ஃபார் ரேப் அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்க்குறது. அதுதான் அந்த மையப்படுத்தி தான் அயோக்கியன்ற திரைப்படம் தான் என்னோட அடுத்த திரைப்படம். இப்போ அப்படி பைரசிக்காக நான் அரசியல் வரலாமா? அது மேனிஃபெஸ்டோவில் இருக்கும், அவ்வளோதான். புரியல, ஐ கான் ஹியர் யூ. இல்லை அப்படி இல்லை, நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு ஆட்சியை பற்றி நீங்கள் அப்படி வந்து உடனடியாக நம்ம சொல்ல முடியாது. இப்போ எங்கள் துறை சார்ந்த ஒரு விஷயம் இன்னும் நாங்கள் காத்துட்டு இருக்கோம். ஜியோ ஒன்றும் வரவே இல்லை, 5 காத்துட்டு இருக்கோம். ஒரு பெரிய ஸ்ட்ரைக் நடந்தது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதை தாண்டி வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ண போகிறாங்கன்னு போயிட்டே இருக்குது தவிர, நாட்கள் தான் நீடிக்குது தவிர ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. எங்களுக்கே இந்த கதினா அப்போ விவசாயிக்கு என்ன கதி, அப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் என்ன கதின்னு தோண ஆரம்பிக்கிற ஒரு விஷயம். வேணாம், அதை பற்றி பேச வேணாம், நல்ல நிகழ்ச்சியாக போயிட்டுருக்கு. அதான் அது அது ஏன் நான் மட்டுமா நிற்க போகிறேன்? 140 பேர் கண்டிப்பாக இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் நிற்பாங்க. அந்த இல்லை, இது இப்போ வரட்டுங்க, அறிவிப்பு வரட்டுங்க, நான் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு உங்களோட சேர்ந்து எடுக்கலாம். எதுக்கு ஆதரவு கொடுக்கணும்? எப்படி இல்லை, ஸ்ரீரெட்டிக்கு நான் ஆதரவு கொடுக்கணும். என்னங்க இது,
ஒவ்வொரு இப்போ நீங்கள் அவங்க அதை தாண்டி வந்து ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்குறாரு, நடிக்கிறாங்க, அந்த பெண்மணிக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னா நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. அது என்னன்னா அவங்க அந்த படத்தில் நடிக்கும் போது எல்லாரும் உஷாராக இருப்பாங்க, அது மட்டும் உறுதியாக தெரியுது. எல்லா இடத்துலையும் கேமரா கண்டிப்பாக வச்சுப்பாங்க அவங்களோட பாதுகாப்புக்காக. அவங்க வைக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக வந்து ஓ எல்லாம் எல்லாம் சுதாரித்து சூதானமாக வேலை செய்வாங்க அந்த அந்த படத்தில், அது மட்டும் கேரண்டியாக நான் சொல்கிறேன். அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாதுகாப்பு இருக்கும் அந்த படத்தில்.